இன்னைக்கு வந்து தேர்ட் பாயிண்ட் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். தட் இஸ் அக்கௌண்டபிளா இருங்க நீங்க. ஓகே, பி அக்கௌண்டபிள் டு யுவர் டயட். ஓகே, இப்போ நீங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கான கொஞ்சம் வந்து உங்களோட டைமை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் அக்கௌண்டபிளாக வந்து லாகின் பண்ண ஆரம்பிச்சிருங்க. என்னென்ன சாப்பிட்றீங்க மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும், என்னென்ன சாப்பிட்றீங்க, ஜஸ்ட் லாகின். ஸோ உங்களுக்கு வந்து மேபி ஒரு 1 month ஆர் 2 months, மேபி 3 months லேட்டர் நீ ரிவ்யூ பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெட்டர், ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். சப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இப்போ நான் இன்னைக்கு இந்த வீக் ஃபுல்லாக என்னென்ன சாப்பிட்ருக்கேன், என்னென்ன டைமில் சாப்பிட்ருக்கேன், என்னென்ன குவான்டிட்டி, அது மாதிரி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நீங்கள் ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டு எழுதுனீங்கன்னா யூ கேன் ஃபிக்ஸ் இட். ஒரு லேட்டர் டே சப்போஸ் ஒரு 1 week அப்புறமா 2 week அப்புறம் ரிவ்யூ பண்ணும் போது, ஓகே இந்த டயட்லாம் வந்து இம்ப்ராப்பராக இருக்கு, இந்த இம்ப்ராப்பர் டைமில் சாப்பிட்ருக்குன்னு சொல்லிட்டு யூ கேன் மேக் இட் யுவர் செல்ஃப். உங்கள் சப்கான்ஷியஸாக வந்து உங்கள் மைண்டுக்கு வந்து வாட் இட் ஹேப்பன், ஓ இதெல்லாம் பேட் டயட், இதை ஃபாலோ பண்ணக்கூடாது, உங்கள் பாடியை ஃபீல் பண்ண. இப்போ சப்போஸ் நீங்கள் எல்லா சாப்பாடு சாப்பிடும் போது அஜீர்ணமாகும், ஓகே இன்டிஜன் ப்ராப்ளம்லாம் வரும்போது யூ கேன் மேக் அவுட் இதை நான் சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு உங்களோட பாடியை பற்றி நீங்களே வந்து ஒரு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இது. ஸோ டோன்ட் ஃபர்கெட், பி அக்கௌண்டபிள் டு யுவர் டயட், வாட் யுவர் ஈட்டிங் ஃப்ரம் மார்னிங் டு நைட், அண்ட் ஆல்சோ லாகின், டோன்ட் ஃபர்கெட் டு லாகின். ஓகே.